நடிக்கிற எல்லா படத்தையும் தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ரெண்டு தான் முக்கியம் ஷூட்டிங்க்கு, ஒன்று கேமரா இன்னொன்று சமுத்திரகனி. அப்படி அப்படி இந்த படத்துலையும் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்ச போது பார்த்திபன் சார் வந்து அவர் மேலே பெரும் கருணை கொண்டு, இல்லை இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வேண்டாம், நீ சரியாக வர மாட்டீங்க, காரணம் இது புதியவர்கள் எளியவர்கள் இருந்தால் தான் வருஷம் பூரா வச்சு எடுக்க முடியும், ஒவ்வொரு நாள் எடுக்கணும்ல படத்தை, அப்படிங்கும்போது நீ சரியாக வர மாட்டேங்க, 15 நாள் உங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டார். அதனால் படம் பார்க்கவும் இல்லை வரதுக்கப்புறம், நாளைக்கு பார்த்துறேன்ட்டுருக்காரு. ஆனால் அவர் திரு பார்த்திபன் உள்ள முழுமையாக தெரியுங்கிறனால, இல்லை நான் வந்து அவன் மேடைக்கு நடைபிடிச்சி வந்தார். இப்போ டு ஸ்டார்ட் வித் ஆமாம் இல்லையா, ஏன்னா படம் ஷூட்டிங்கே அடம்பிடிச்சி வர்றவன் மேடைக்கு வர மாட்டேன். நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அறிவிச்சிருந்தா உடனே இயக்குனர் ஃபோன் பண்ணி, தம்பி வாடா ஓடுறோண்டா சேர்ந்து வெல்றோண்டா அப்படின்னு சொல்கிறாள். தம்பி வந்து நான் வந்து திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். காரணம் உலக சினிமாவை எங்கள் தலைமுறைக்கு எழுதினவர் நீங்கள் தான். அதனால் இந்த ஃபஸ்ட் லான் லீனியர் மூவியை பற்றி நீங்கள் தான் சொல்லணும்னு இருக்கேன். திரு சமுத்திரகனி அவர்கள் ஒரு சின்ன கேப்டன் திரும்பி பார்க்குறீங்களா? அது வரைக்கும் நிறையா படங்கள் பண்ண முடியாமல் போயிருக்கு, கதை கேட்டுட்டு பண்ணாமல் இருந்திருக்கோம். ஆனால் எதுக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் இந்த படம் பண்ணலேன்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் சார், எங்கே சார் நான் மிஸ் ஆனேன்? எங்கே சார் நான் மிஸ் ஆனேன்? உங்கள் கூட தானே சுற்றிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, இந்த படத்தோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவாக இருந்ததுன்னா, அந்த 90 டேஸ் வரைக்கும் நான் உங்களை வந்து பாவம் செய்யாத இருமனமேனு ஒரு பாட்டு இருக்குது இந்த படத்தில், அப்படி ஒரு பாவத்தை நான் செய்ய வேண்டாங்கிறதுக்கு தான். ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் சார், இந்த கதையை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, வாங்க ஆஃபீஸ் வாங்கன்னா போயிருந்தேன், கதை சொன்னாங்க. கதை கேட்டு முடித்தோடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படி சார் இது, எப்படி சார் எடுக்கிறது, எடுக்கிறோம் அப்படின்னாரு. சரிங்க சார், இப்போ யார் யார் பண்ணுறா அப்போ, அப்போ வேறு ஒரு ரெண்டு மூணு டெக்னீஷியன்ஸ் நேம் சொன்னாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பி வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே போகிறேன், இல்லை அந்த டெக்னீஷியன்ஸ் இல்லை இப்போ மாறிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சார் இதுக்கு நிறைய சக்தி வேணும், நிறைய தாங்கணும், நிறைய வலியை சுமக்கணும், அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் சார் அந்த கதை வச்சுக்கோம், மற்ற எல்லாத்தையும் கழட்டி விட்ருங்க சார் அப்படின்னேன். கடைசியில் பார்த்தா என்னையே கழட்டி விட்டுருச்சுக்காங்க. பட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு படத்துலையும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒத்த செருப்பு பார்த்துட்டு கேட்டேன், அட்லீஸ்ட் நான் டப்பிங்காவது பேசியிருக்கலாமே, இல்லை அதனால தான் உங்களை பேச கூப்பிடல, சரி இதில் நான் நடிச்சிருக்கலாமே. இங்கே வந்தோடனே கருட்ட சொன்னேன், ஏ மாப்பிள்ள நான் இதில் நடிச்சிருக்கணும்டா, நீ நடிக்காமல் இருந்த ஒரு படம் இந்த படமாக இருக்கட்டும் விட்டுரு அப்படின்னா. இதெல்லாம் கடந்து இப்போவும் சொல்கிறேன், இந்த படத்தை நடிக்கலேன்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதிவுக்குள்ளே நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அனையும் அதுலேயும் சேர்ந்து பண்ணிடுறோம்ல சார். ஆமாம், உள்ளே வெளியே டூவில் பண்ணுறோம் நாங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்திபன் சாருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாது, அவரை வணங்குகிறேன். அவரோடு பணிபுரிந்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களையும் நான் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். வெல்வோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அதாவது வெற்றிகரமான நடிகனாக இருப்பது என்பது வேற, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க நடிகனாக இருப்பது என்பது வேற. அது ரொம்ப ரெண்டாவது இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நடிகன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி வேலை செஞ்சுட்டே இருக்க முடியும் அப்படின்னா, ஒருத்தன் வாய்ப்பு கேட்கணும். நீங்கள் எப்பொழுது நடிகராக இருப்பவர் போய் வாய்ப்பு கேட்கணும், கேட்டால் தான் நடிக்க கூப்பிடுவாங்க. அதுக்கு வாழும் உதாரணம் சமுத்திரகனி. படம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சக்கப்புறம் அந்த வாய்ப்பை விடாமல் கேட்கலாம் பாருங்க. இந்த படம் முடிஞ்சிருச்சு வேணான்ட்டாரு, ஆனாலும் சார் விட்டுறாதீங்க சார், அடுத்த படத்தில் வந்துடுறேன் சார் அப்படின்னு. அப்போ இங்கே எவர் ஒருவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் தான் கதவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லைப்பா, உன்னை பற்றி நல்லா தாண்ட சொல்கிறேன், நீ ஏன்டா அப்படி தப்பாக நினைக்கிறேன், உன்னை பற்றி எவ்வளோ உயரவ சொல்கிறேன். திரு இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சொன்னாங்க இல்லையா, பார்த்திபன் சார் வந்து எப்படி இப்படி ஒரு வேலை பார்த்தார், இப்படி ஒரு வேலை பார்த்தார் அப்படின்னு. பார்த்திபன் சார் வந்து இறுதியாக பேசுறதுக்காக வச்சுருக்கோம், ஒழிச்சு வச்சுருக்கோம். ரவிவர்மன் அவர்கள் பேசும்போது, சாரி இவர் பேசும்போது சொன்னார், மதன்கார்கி பேசும்போது வந்து ஒரு கிரேசியாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும், இப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சார் சொன்னார். அது திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லுது, எல்லா துறையிலையும் நிறைய பேர் வர்றான், ஆனால் நிறைய பேர் இல்லாமல் போயிடுறான். எல்லாருமா இருக்காங்க ஒரு துறைக்கு வர்ற எல்லாரும், ஒரு எழுத்தாளராகவோ இசையமைப்பாளராகவோ இயக்குனராகவோ ஓவியராகவோ சிற்பக்கலைஞராகவோ நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் நிறைய பேர் போயிடுறாங்க. எல்லாரும் இருக்கிறதுல இலர் பலர், பல பேர் இல்லாமல் போயிட்டான். இலர் பலர் ஆகிய காரணம் ஏன் தெரியுமா, பல பேர் இல்லாமல் போயிட்டான், நோற்பர் சிலரான்,
நம்ம இதுதான் வேலை, இதுக்கு தான் வந்தோம், இதுக்கு மெனக்கெடணும், இது தொடர்பாக சிந்திக்கணும் அப்படின்னு நோற்பர் சிலர் தான். பலர் நோலாதவர், ஏதோ வந்தோம் போனோம், ரைட்டு ஷூட்டிங் கூப்பிடுறாங்க, போவோம், கேரவன்ல உட்காருவோம், நடிப்போம், சாயந்தரம் காசை வாங்குவோம், வீட்டுக்கு வருவோம், நம்ம பிடிச்ச வார்த்தையை பேக்கப் தான் இருக்கவெல்லாம் யாரும் நோலாதவரா. வள்ளுவர் சொல்றாரு, பார்த்திபன் சார் ஏன் இங்க இருக்காருன்னு நான் திருக்குறளை தான் பல தடவை நினைச்சுக்குவேன், இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலர் பலர் நோலாதவர்னு. அந்த நோற்பர் சிலர்ல ஒருத்தராக இருக்கிறதுனால தான் பார்த்திபன் அவர்கள் தொடர்ந்து புதிய பாதையில் இருந்த எது பத்தியா இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சி அர்த்தம் சொல்றேங்க. அவனுக்கு என்னன்னா அடுத்த படத்துல பார்த்திபன் சார் அவங்களை வச்சுக்கு வர மாட்டாங்கிற முடிவு மண்டைக்குள்ள இருக்கிறதுனால எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. அப்ப இங்க பலர் இல்லாம போனதுக்கான காரணம் நோற்பர் சிலர் தான். இதுதான் வேலை, இதுதான் வேணும்னு மெனக்கெடுறது. அப்படி வேலை மெனக்கெட்டதுனால தான் இந்த ஒரு சிங்கிள் ரிலீஸை சாதாரணமாக முடிக்காமல் அது இவ்வளோ பெரிய மெனக்கெட்டு இத்தனை வேலை பார்த்துடணும்னு நினச்சி